Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 4 பார்ட்ஸா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். கீழ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படினா அந்த இடத்துல வந்து நம்ம border கீழ வந்து கொஞ்சம் மொத்தமா நம்ம போடுவோம். அதனால வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு அளவுக்கு வந்து ஈக்குவலா வந்து ஸ்பேஸ் வந்து நீங்களே பிரிச்சுக்கோங்க. ஒண்ணுல வந்து செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம், நல்லா நெருக்க நெருக்கமா வந்து செக்டு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அடுத்தது திரும்ப வந்து எம்டி, திரும்ப வந்து செக்டு பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எப்படி இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கோல்டு ஜரியில் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். பேசிக்கான ஒரு ஸ்டெப்னா நம்ம ஜரி லைன் கொடுப்போம். ஒரு 3 லைன் ஜரி, அப்புறம் த்ரெட்டு 2 லைனு, அப்புறம் 2 லைன் வந்து ஜரி திரும்ப கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பீடு ஸ்டோனு பீடு இது வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே வந்து மஸ்டர்டாக இதை நம்ம கொடுக்கணும். எல்லா லைனுமே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோன் பீடு ஸ்டோனு பீடு கொடுக்குறோம். அடுத்தது ஒரு மைல்டு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த பீடு எதுக்காக போடுறோம் அப்படின்னா லோடிங் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக போடுறோம். இது இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம எதில் த்ரெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மிஷின் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்தே நம்ம வந்து லோடிங் கொடுக்கணும். 5 பீடு கோத்துட்டு திரும்ப அகைன் அந்த சைடு போயிட்டு திரும்ப அங்கேருந்து தான் நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போடுறோமா, லாக் ஸ்டிச் போடுறோம். திரும்ப அங்கேருந்து வெறுமனையாக நூல் எடுத்துகிட்டு போய் லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப நம்ம பீடை கோக்குறோம். இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். எவ்வளோ தூரம் வந்து நம்ம கிராஸாக போடுறோமோ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லா லைனுக்குமே நான் சொன்ன மாதிரி பீடு ஸ்டோனு பீடு அதை வந்து போட்டுருங்க. நம்ம வந்து 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பீடை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த செக்டு பேட்டர்ன், அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஆனால் வந்து ஃபுல்லாமே அதுவும் சுகர் பீடில் தான் நம்ம வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு நம்ம ஸ்டோன் வந்து கிராஸ் கிராஸாக ஒட்டியிருக்கோம். ஃபுல்லாக வந்து இந்த பீட்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நம்ம எந்த ரேஞ்ச் அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல கேப்பில், மேலே இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் ஒட்டி இதை வந்து அழகாக நம்ம எவ்வளோ பெருசாக டிசைன் பண்ணுறோமோ பெண்டன்ட் மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் காயறதுக்குள்ளேயும் நம்ம வந்து திரும்ப வந்து பார்டர் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சுகர் பீடு ஒரு லைனு, ஆன்டிக் பீடு ஒரு லைனு, திரும்ப சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஆன்டிக் பீடு வந்து 4 நம்பர் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் திரும்ப வந்து இந்த 4 நம்பர் பீடு, அடுத்தது சுகர் பீடு மாற்றி நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து அந்த செக்டு பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒட்டியிருக்க ஸ்டோனுக்கு வந்துட்டு நம்ம அந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து அது அவங்க நம்ம ஒர்க் பண்ணுறதோட அந்த காசு அமௌண்ட் வந்து அதிகம்தான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜர்தூசி போடணும். இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் சீப்பாக பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரி ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும், லுக்குமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து அந்த ஸ்டோனை ஒட்டிக்கிட்ட அந்த செயின் ஸ்டிச் போடாதீங்க, அப்போ வந்து நம்ம ஒட்டியிருக்க ஸ்டோன் வந்து அப்படியே நெருங்கிடும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும். எப்போவுமே நம்ம ஸ்டோனோட கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டோன் நடுவில் ஒட்டியிருக்கோம், அதை சுற்றி வந்து எவ்வளோ பெருசாக நம்ம டிசைன் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி போட்டிருக்கோம், திரும்ப சுகர் பீடு ஸ்டோனு சுகர் பீட் கொடுத்துருக்கோம், அதை சுற்றி நம்ம வந்து ஆன்டிக் பீடு 2 நம்பர் பீடு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டர் பார்ட்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி கீழே ஒரு ஜிமிக்கி மாதிரி வரணுன்றதுக்காக நம்ம பெரிய பீடு சின்ன பீடுன்னு வந்து அப்படியே அழகாக வந்து பாதியிலேருந்து டிசைன் பண்ணுறோம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
அதில் வந்து நம்ம ஃபினிஷிங்கில் தான் வந்து நாட் போடுவோம். நாட் போடுறது மட்டும் ரொம்ப குட்டியாக நம்ம போட்டால் தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பெரிய சைஸாக போட்டுட்டு அங்கங்கே வந்து நூல் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசுரை வந்து கீழே இழுத்து விட்டுருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரி நாட் வந்து ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்து மெயினாக ஆரி நாட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபுல்லாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இன்னமும் கேப் இருக்குது பார்த்திங்களா, இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம ஒரு குட்டி குட்டி டிசைன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அட்டையில் வந்து இந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஷேப் கட் பண்ணிவிட்டு நம்ம போடுறப்ப எல்லா இடத்துலையும் ஈவனாக நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டோம். இது கட் பண்ணும்போது நம்ம ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈவனாக இருக்கும் நமக்கு டிசைன் பண்ணும்போது. இப்போ மூணு மூணாக வந்துட்டு திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிட்டு இதில் வந்து சதுசி ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது அப்படி தான் ஒரு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளைனாக விட்டால் அந்த இடத்துல வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரியான இடத்துல இது மாதிரி சிம்பிளான ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டரை வந்து போடாததுனால திரும்ப பிரிச்சுட்டு அந்த இடத்த நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக போடுறோம். அந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஒரு சுகர் பீட் ஒன்று வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். சாரி, நமக்கு வந்து அந்த ரெண்டாம் நம்பர் பீடு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம லைன் லைனாக எதுக்காக அதை வச்சு ட்ரா பண்ணோன்றது உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா வந்து ஈவனாக எல்லா டிசைனும் ஈவனாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல ஃபினிஷிங் வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜதோசி, அந்த ஸ்டோன் மூணு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி ஜதோசி போட போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்துட்டு நமக்கு வந்து வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஈவனாக நான் வந்து சில இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன், அது டிசைன் பண்ணும்போது ஏன் அந்த சின்னது கட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்மால் பார்ட்டும் கொஞ்சம் பெரிய சைஸும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி சிக்கு கோலம் மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து போடணும். அடுத்தது ஒரு குட்டி பார்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ரெண்டாம் நம்பர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஒரு குட்டியாக இந்த மாதிரி வந்து போட்டு இந்த இடத்த நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதில் செக்டு பேட்டர்னில் ஒரு சைடு வந்து ஸ்டோன் ஒட்டி நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பீடு
பீடை பெரிய பீடை வந்து அழகாக நாட்லாம் போட தேவையில்லை, நம்ம பெருசாக இழுத்து விட்டு அந்த பீடை வந்து மாட்டி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு கீழே அழகாக ஸ்கேலப் டிசைனில் வந்து ஜரி லைன் ஒரு மூணு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி, ஜர்தோசி அழகாக ஷார்ப்பாக வந்து அந்த திலகம் ஷேப்புக்கு நம்ம வந்து போடணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஜரியில் வந்து இதை மாங்காய் டிசைனாக நம்ம மாற்ற போகிறோம். மெயினாக அந்த பீடு நம்ம எங்கே வந்து இந்த ஷார்ப்பு எப்படி வரணுன்றத நோட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து ஷார்ப்பாக வரும். மேலே ஒரு செயின் கொடுத்து இழுக்கிறோம். இந்த இடத்துல கொடுத்து நம்ம வந்து பீடு கொடுக்கும்போது நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி எப்படி போடுறோன்றத பார்க்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு கொம்பு மாதிரி மேலே ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது இது சிங்கிள் லைன் அழகாக வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு டபுள் லைன் கொடுத்தா தான் அது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அப்படியே கீழேருந்து மாங்காய் டிசைனை வந்து நம்ம இந்த கர்வ்லாம் அழகாக கொடுத்து டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். பேக்கில் வந்து நம்ம நெக்குக்கும் இதே அந்த மாங்காய் டிசைன் தான் நம்ம வந்து போட்டிருப்போம். நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான, இதுக்கு வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுத்து மாங்காய் வரையணும் அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக மேலே ஒரே ஒரு வளைவு போட்டுட்டு இதோட அப்படியே சேர்த்து போட்டிங்கனாலே மாங்காய் டிசைன் வந்துடும் நமக்கு. நெக்குக்கெலாம் வந்துட்டு இதை மாதிரியே வந்து அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி மாங்காய் போடுறது, ஹேண்டுக்கு புட்டாஸ் மாதிரி அங்கங்கே போடுறது, இல்லை வந்து இதே மாதிரி லைன் லைனாகவே ஒரே மாதிரியே வந்து ஃபுல் ப்ளவுஸையும் போடலாம். நிறைய வந்துட்டு இந்த மாங்காய் மாடல் போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய டிசைன் பண்ணுறதுக்கும் ஐடியாஸ் வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும், நமக்கு வரும். இதுலேயே வந்து நிறைய விதமான டிசைன் நானே உங்களுக்கு வந்து நிறையா ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பண்ணுங்கள். சிங்கிள் சிங்கிளாகவும் போடலாம், இல்லை கண்டினியூஸாக ஒரு கொடி மாடலில் இந்த மாதிரி மாங்காய் மாங்காவாக போடலாம், இல்லை வந்து இதே மாதிரி ஸ்கேலப் டிசைனை வந்து வரிசையாக நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போடலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனே ஒரு மாதிரி நல்லா நமக்கு லுக்காக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் போட்டு. இப்போது அந்த ஸ்கேலப் டிசைன் மாங்காய்க்கு ரெண்டு மாங்காய்க்கு நடுவில் ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு ட்ராப் பீடு, ஒரு சுகர் பீடு போட்டு ஆரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்குது. அந்த ஒர்க்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக இது மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம்.
இப்போ இந்த ஒரே ஒரு லைனுக்கு மட்டும் மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனு பீடு ஸ்டோனுன்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம மாங்காய் டிசைன் போட்டனால ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு பத்தலை. இந்த இடத்துல ஸ்டோன் மட்டும் ஒட்டுனா நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீடு நம்ம ரெண்டாம் நம்பர் ஆன்டிக் பீடும் நம்ம கோதுமை பீடையும் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், நீட்டாகவும் இருக்கும். அகைன் நான் வந்து அந்த பாக்ஸில் வந்து பீட் போடுறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். நாட் வந்து நாட் போடாமல் டைரக்டாக அந்த இதில் பீடில் வந்து நம்ம மாட்டி விட்டுறணும். அழகாக மாட்டி விட்டு கீழே நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பிரியாது. கடைசியாக பீடு போடும்போது ஒரு நாட் போட்டுற வேண்டியதுதான். கண்டினியூஸாக இந்த மாதிரியே டிசைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது ஃபுல்லாக ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.